வணக்கம். இது பார்த்தீங்கன்னா சில்வரில் 5 மினிட்ஸ் சார்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டைம் இப்போ 11:50 ஆகுது. சில்வரில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு 66,435. மார்க்கெட் இப்போ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து 66,601, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 66,270. ஸோ மார்க்கெட் இப்போ எந்த சைடு போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால். ஸோ செல் கால் வந்தது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேயே வந்துச்சு, 6:30 போல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி April 13th ஆக்சுவலி இதை நாங்கள் ஷோ பண்ணுறது, அந்த 13th ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக்கால் வந்தது வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் தான் வந்திருக்கு. அன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு பைக்கால் வந்திருக்கு 67,059, அது 67.3. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எஸ், இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். அதாவது இப்போ பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட், செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த கால்ஸ் வந்து கொடுக்கும். இந்த ட்ரெண்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேண்டில்ஸ்னுடைய கலரே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால்ன்றனால தான் நமக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெட் கலர் கேண்டிலில் இருக்கும், இல்லாட்டினா அவுட்லைன் ரெட் கலரில் இருக்கும், அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட் மார்க்கெட்டை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னென்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கால் எதிர்பார்க்கலான்றதையும் உங்களால் இந்த சிக்னலை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா April 13th ஒரு 11:50 போல் பை கால் வந்திருக்கு சில்வரில். இது 5 மினிட் ஷார்ட். பை கால் வந்ததை விட ரிவர்சலில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. 66,414 ட்ரேடிங் போகுது. இது 601 பிரேக் அவுட் பண்ணும், பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால தான் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகுது. இது அடுத்த ட்ரெண்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ட்ரெண்டுனா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டினா செல்லிங் ட்ரெண்ட். ஸோ கேண்டில் வந்து ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும் இல்லாட்டினா ரெட் கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு க்ரீன் கலரில் தான் வரும். அதே மாதிரி தான் செல்லிங் ட்ரெண்டுக்கும். அதே மாதிரி கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு இப்போ என்ன கால்ஸ் எதிர்பார்க்கலான்ட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடும் மார்க்கெட்டில். லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இப்போ நார்மல் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன்ற மாதிரி கேண்டில்ஸ் மாறி மாறி வரும். இது உங்களுக்கு வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸுடைய கலர் வந்து வரும். ஸோ இதான் வந்து நார்மல் கேண்டில்ஸ் ஸ்டிக் சார்ட்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது. நமக்கு 11:50 வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 1:00 ஆன இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. 66,626 ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் நமக்கு பைக்கால் வந்த ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேடிங் போச்சு. 66,436 நமக்கு வந்தது ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் டவுன் போயிருக்கு. டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து நமக்கு இப்போ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்படி தான் சில்வரில் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் பண்ணி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல கேண்டில்ஸுடைய கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும். அடுத்த ட்ரெண்ட் வரையில் தான் உங்களுக்கு அடுத்த செல் காலும் வரும். அது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம், டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் கம்ப்ளீட்டாக வரும். ஸோ இது சில்வர் பைக் கால் பார்த்தோம் ஓப்பனிங்கில். ஸோ இது ப்ரீவியஸாக வந்தது செல் கால், இது நடந்து முடிஞ்சது ப்ரீவியஸ் டே, அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பைக் கால் இது. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்களே கால்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சில்வர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே April 14th வந்து செல் கால் வந்துச்சு. அது வரைக்கும் பையிங் ட்ரெண்டில் க்ரீன் கலர்லாம் கேண்டில்ஸ் வந்து போச்சு. இது 67,463 செல் கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு வந்த கேண்டிலே வந்த 5 மினிட்ஸில். இது அதுக்கு ப்ரீவியஸ் டே நம்ம பார்த்த ஓப்பனிங்கில் பார்த்த ஃப்ரெஷ்ஷான ஒரு பை கால். ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்து April 14th ஓப்பனிங் ஆயிடுச்சு. இது ஈவினிங் மார்க்கெட் மட்டும்தான் டியூ டு ஹாலிடே. இந்த கேண்டில் ஓப்பன் ஆன ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6:50 கிட்டக்க தான் இந்த செல் கால் வந்து மார்க்கெட்டில் டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில்வரில் செல் கால் வந்து மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு ட்ரெண்டும் எப்போ மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு கால்ஸோட ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே வரும். ஸோ இது April 14th வந்த செல் கால் உங்களுக்கு.